Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to learn about parturition. What is parturition? Parturition is the act of expelling the full term young one from the mother's uterus at the end of gestation. So, pregnancy time la, and the nalla develop on the baby, uterus la irundhu velila varakoodiya அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பார்ச்சுரேஷன். இதை மகப்பேறுன்னு சொல்லுவோம். கெஸ்டேஷன் இஸ் கம்ப்ளீட்டு இன் அபவுட் 280 டேஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் மதர்ஸ் லாஸ்ட் மென்சுரேஷன். மென்சுரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தேதியிலேருந்து 280 டேஸ் வரைக்கும் அந்த கெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை முழுசாக வளர்ச்சி அடைகிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கும்? 280 டேஸ் வந்து எடுத்துக்கும். த சிக்னல்ஸ் ஆஃப் பார்ச்சுரேஷன் ஆரிஜினேட் ஃப்ரம் த ஃபுல்லி டெவலப்டு ஃபியூட்டர்ஸ் அண்ட் த பிளாசென்டா விச் இன்டியூஸ் மைல்டு யூட்ரைன் கன்ட்ராக்ஷன்ஸ் கால்டு ஃபியூட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளக்ஸ். ஸோ இந்த பார்ச்சுரேஷன் சிக்னல் எங்கேருந்து வரும் அப்படின்னா, நல்லா டெவலப்பான ஒரு பேபியிட்டலேருந்து தான் ஃபஸ்ட்டு சிக்னல் வரும். இந்த சிக்னல் வந்ததுக்கப்புறம் யுட்ரஸ் வந்து கன்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும், சுருங்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கும். இதை தான் வந்து நம்ம ஃபியூட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளக்ஸ்னு நம்ம சொல்கிறோம். த விகரஸ் கன்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் த யுட்ரஸ் அட் த எண்ட் ஆஃப் ப்ரெக்னன்சி காசஸ் எக்ஸ்பல்ஷன் ஆர் டெலிவரி ஆஃப் த ஃபியூட்டர்ஸ். இதை வந்து டெலிவரி ஆஃப் த ஃபியூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்ச்சுரேஷன் இஸ் த டெலிவரி ஆஃப் த ஃபியூட்டர்ஸ். Futures is the a completion of the pregnancy and giving birth to the baby. Giving birth to the baby தான் என்னது? Parturation. The series of events that expels the infant from the uterus is collectively called labor. ஸோ இந்த டைமில் பேபி வெளியே வரும்போது நல்லா அவங்களுக்கு பெயின் எடுக்கும். இதை தான் வந்து நம்ம லேபர் பெயின்னு சொல்லுவோம். The forceful muscular contraction of the uterine wall leading the parturation are called labor. சரியா? ஸோ யுட்ரைன் வால் வந்து நல்லா கன்ட்ராக்ட் ஆகும். அதில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் நல்லா கன்ட்ராக்ட் ஆகும்போது சுருங்கும் போது அவங்களுக்கு பெயின் எடுக்கும். இந்த பெயினை தான் வந்து நம்ம லேபர் அப்படின்னு சொல்கிறோம். Throughout pregnancy, the uterus undergoes periodic episodes of weak and strong contraction. ஸோ த்ரோவட் ப்ரெக்னன்சி டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அப்பப்போ விட்டு விட்டு பெயின் இருக்கும், இல்லைன்னா ஸ்ட்ராங்காக வந்து பெயின் இருக்கும். எதனால் அப்படின்னா அந்த யுட்ரஸ் வந்து கன்ட்ராக்ட் ஆகும். சுருங்கும் போது அவங்களுக்கு அந்த மாதிரி பெயின் இருக்கிறத ஃபீல் பண்ணுவாங்க. தீஸ் கன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் கால்டு பிராக்ஸ்டர் ஹிக்ஸ் கன்ட்ராக்ஷன். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? பிராக்ஸ்டர் ஹிக்ஸ் கன்ட்ராக்ஷன் சொல்லுவோம். இந்த கன்ட்ராக்ஷனுக்கு, இந்த பெயினுக்கு ஏன் இந்த பேர் வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ த பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் கன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் நேம்டு ஆஃப்டர் ஜான் பிராக்ஸ்டன் ஹிக்ஸ், த இங்கிலீஷ் ஃபிசிஷியன் ஹூ ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப்டு தெம் இன் 1872. முத இந்த பெயினை வந்து எப்படி கன்ட்ராக்ட் ஆகுதுன்னு அவர் முத 1872 ஜான் பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் அப்படிங்கிறத தான் கண்டுபிடிச்சார். அதனால் இந்த பெயினுக்கு அந்த பேரே வச்சுட்டாங்க. He investigated the latter stage of pregnancy and noted that many women felt contractions without being near the birth. So these contractions were usually painless but caused women confusions as to whether or not they were going into the actual labor, what is now referred as the false labor. ஸோ இந்த பெயின் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் இதை வந்து ஃபால்ஸ் லேபர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் லேடிக்கு வந்து அதை வந்து டெலிவரி பெயின் தானா அப்படிங்கிறத கன்ஃபியூஷன் பண்ணிவிடும். இந்த மாதிரியான பெயின், அதனால தான் இந்த பெயினை வந்து ஃபால்ஸ் பெயின்னு சொல்கிறோம். ஸோ இதை முத ஜான் பிராக்டஸ் ஹிக் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சதுனால இந்த கன்ட்ராக்ஷன், இந்த பெயினுக்கு என்ன பேர்? பிராக்ஸ்டர் ஹிக்ஸ் கன்ட்ராக்ஷன் அப்படின்னு நேமு. ஆஸ் த ப்ரெக்னன்சி ப்ராக்ரஸ் இன்க்ரீசஸ் இந்த ஈஸ்ட்ரோஜன் கன்ட்ராக்ஷன் ப்ரொமோட்ஸ் யூட்ரின் கன்ட்ராக்ஷன். ஸோ இந்த டைமில் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு கன்ட்ராக்ட் த
uterine wall. So estrogen is very very important to the contract the uterine. These uterine contractions facilitate molding of the fetus and a downwards movement of the fetus. In the contraction nadandha mattumda enna avum appadina fetus vandu downward movement ku varum. So kolanda thalaiyila thirumbanum illaya. So fetus will movement vandu downward ku varanum. So these uterine contractions facilitate molding of the fetus and downward movement of the fetus. The descent of the fetus causes dilation of cervix and uterus and vaginal canal, resulting in a neurohumeral reflex called fetal ejection reflex and Ferguson reflex. So in the kolanda vandu thalaiyila thala thirumbi varudhu illaya, indha mari thalai thirumbi varumbodhu anga uterus la irukkakoodiya cervix pagudhi, garbhapayoda vai pagudhi, uterus, அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெஜைனல் கெனால், இது எல்லாமே என்ன ஆகணும் அப்படின்னா டைலேஷன் ஆகணும், விரியணும். அந்த மாதிரி விரியறதுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரிஃப்ளக்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம், நியூரோ ஹியூமோரல் ரிஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதர்வைஸ் இட் இஸ் நோன் அஸ் ஃபியூட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளக்ஸ். த ஆக்சிடோஷன் ஸ்டிமுலேட் த யூட்ரைன் contractions. This provide the force of expel the baby from the uterus and causing the birth. So oxytocin also stimulate the placenta to secrete prostaglandin, which stimulate more contraction of the uterus. So uterine contractions by positive feedback induced continuation of oxytocin and prostaglandin production. ஸோ இந்த டைமில் இந்த ஈஸ்ட்ரோஜன் கூட சேர்ந்து ஆக்சிடோஷின் அப்படிங்கிற ஹார்மோனும் சேர்கிறதுனால தான் என்னாகும் அப்படின்னா பேபி வந்து ஈஸியாக வெளியில் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ த இனிஷியேஷன் ஆஃப் செக்ரீஷன் ஆஃப் ஆக்சிடோசின் ஃப்ரம் த நியூரோ ஹைப்போஃபைசிஸ் விச் என் டேர்ன்ஸ் பிரிங்ஸ் அபவுட் த பவர்ஃபுல் கண்ட்ராக்ஷன் ஆஃப் த யூட்ரைன் மசில்ஸ் அண்ட் லீட்ஸ் டு எக்ஸ்பல்ஷன் ஆஃப் த பேபி த்ரூ த பர்த் கனால். So along with the oxytocin அப்படிங்கிற ஹார்மோனு then estrogen அப்படிங்கிற ஹார்மோன், இந்த ரெண்டு ஹார்மோனும் சேரும் போது என்னாகும் அப்படின்னா எக்ஸ்பல்ஷன் ஆஃப் த பேபி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் த்ரூ த பர்த் கெனால். ஸோ ஆக்சிடோசின் secretion of oxytocin from the neurohypophysis. நியூரோஹைப்போஃபைசிஸ்லேருந்து ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோனு செக்ரீட் ஆகும். செக்ரீட் ஆகி என்னாகும்னா யுட்ரஸை வந்து நல்லா கண்ட்ராக்ட் பண்ண வைக்கும். அப்படி கண்ட்ராக்ட் பண்ணும்போது ஈஸியாக அந்த பேபி வந்து என்னாகும் எக்ஸ்பெல் ஆகும் ஃப்ரம் த யுட்ரஸ். யுட்ரஸ்லேருந்து அந்த பேபி ஈஸியாக வெளியில் வரும் பை த பர்த் கனால். திஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இஸ் கால்டு பார்ச்சுரேஷன் ஆர் சைல்டு பர்த். இதை தான் வந்து நம்ம பார்ச்சுரேஷன் ஆர் சைல்டு பர்த் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சைல்டு பர்த் பார்த்திங்கன்னா த்ரீ ஸ்டேஜஸில் வந்து நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா டைலேஷன் ஸ்டேஜ். டைலேஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிறது யுட்ரைன் வந்து நல்லா கண்ட்ராக்ட் ஆகும். த யுட்ரைன் கண்ட்ராக்ஷன்ஸ் ஆர் அக்கம்ப்ளைஸ்டு பை பெயின் காஸ்டு பை கம்ப்ரெஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் எல்லாம் நல்லா வந்து அழுத்தம் கிடைக்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து பெயின் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு சர்விக்ஸ் அண்ட் வெஜைனா போத் ஆர் கெட்ஸ் டைலேஷன். சர்விக்ஸ் ஏரியாவும் வெஜைனாவும் வந்து என்னாகும் டைலேட் ஆகும், விரியறதுக்கு ஆரம்பிக்கும். சரியா, இது எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னா இட் அக்கர்ஸ் இன் ஃபியூ அவர்ஸ். 10 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த சர்விக்ஸ் வெஜைனா ஏரியா வந்து விரியணும். ஸோ அவ்வளோ சும்மா 1 சென்டிமீட்டர் மட்டும் இருக்கக்கூடியது, 10 சென்டிமீட்டர் வரைக்கும் விரியணும் அப்படின்னா எவ்வளோ பெயின் இருக்கும் நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க. சரியா, இது வந்து எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா இட்ஸ் டேக்ஸ் ஃபியூ அவர்ஸ். இதுவும் வந்து ஒவ்வொரு லேடிக்கும் இந்த டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த டைமில் கார்பஸ் லூட்டியம் அண்டு பிளாசென்டா இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா செக்ரீட் த ஹார்மோன் நோனஸ் ரிலாக்ஸின் டூரிங் த டைம் ஆஃப் பேச்சுரேஷன். இந்த ஹார்மோன் செக்ரீட் ஆனாக்கா அவங்களுக்கு நார்மல் டெலிவரி வந்து வரும். நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல வந்துட்டு பெல்விக் ரீஜன் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்விக் ரீஜனில் வந்து பியூபிக் சிம்பயாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெல்விக் ஜாயிண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது என்ன ஆகணும், விரியணும்.
பியூபிக் சிம்பைசிஸ் அப்படிங்கிற ஒரு அந்த பிளேஸ் விரிஞ்சால் மட்டும்தான் பேபி ஈஸியாக வெளியில் எக்ஸ்பெல் ஆகும். சரியா? இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், டயலேஷன் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பல்ஷன் ஸ்டேஜ். இதுலேருந்தே நம்ம மீனிங் நல்லா புரியும். எக்ஸ்பல்ஷன் என்னென்னா வெளியே தள்ளக்கூடியது. சரியா? யுட்ரைன் அண்டு அப்டோமன்ஸ் கன்ட்ராக்ஷன்ஸ் பிகம் ஹை. இந்த டைமில் யுட்ரனும் அப்டோமனும் வந்து என்னாகும், நல்லா கன்ட்ராக்ட் ஆகி அந்த பேபியை வெளியே தள்ளும். சரியா? வெளியே தள்ளும்போது இந்த டைமில் தான் என்ன நடக்கும் அப்படின்னா, குழந்தையோட தலை வந்து தலைகீழ மேலே இருக்கக்கூடிய தலை வந்து சர்விக்ஸ் பகுதியை நோக்கி தலை வந்து திரும்பும். க்ரோயிங் ஆஃப் த ஹெட்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி க்ரோயிங் ஆஃப் த ஹெட்டு வந்தால் மட்டும்தான் நார்மல் டெலிவரி நடக்கும். இது எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னா 20-60 minutes வரைக்கும் எடுத்துக்கும். இட்ஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் த செக்ரீஷன் ஆஃப் ஹார்மோன் ஆஃப் த உமன். இந்த பர்டிகுலர் ஹார்மோன் நம்ம சொன்னோம் இல்லையா, ரிலாக்ஸின், அதே மாதிரி ப்ரோஜெஸ்ட்ரான், இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக செக்ரீட் ஆனால் மட்டும்தான் அவங்களுக்கு நார்மல் டெலிவரி வந்து வரும். அதாவது பேச்சுரேஷன் வந்துட்டு ப்ராப்பராக இருக்கும், இல்லைனா சிசேரியன் பண்ணி தான் எடுப்பாங்க. தென் இந்த டைமில் அம்பிளிக்கல் கார்ட் இஸ் டைட் அண்டு கட் ஆஃப் ஃப்ரம் த பேபிஸ் நாவல். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். சரியா? தென் தேர்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம அப்புறம் பார்ப்போம். ரிலாக்ஸின் இஸ் த ஹார்மோன் செக்ரீட்டட் பை த பிளாசெண்டா அண்ட் ஆல்சோ ஃபவுண்ட் இன் த கார்பஸ் லூட்டியம். ஸோ இந்த ரிலாக்ஸின் அப்படிங்கிற ஹார்மோனு எங்கேருந்து செக்ரீட் ஆகும், பிளாசெண்டா ஆஸ் வெல் அஸ் இந்த கார்பஸ் லூட்டியம். இந்த ரெண்டுலேருந்து செக்ரேட் ஆகக்கூடிய ரிலாக்ஸின் ஹார்மோன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பார்ச்சுரேஷன். இட் ப்ரமோட்ஸ் பார்ச்சுரேஷன் பை ரிலாக்ஸிங் இன் த பெல்விக் ஜாயிண்ட் அண்ட் பை த டைலட்டேஷன்ஸ் ஆஃப் த சர்விக்ஸ் வித் த கண்டினியூடு பவர்ஃபுல் கன்ட்ராக்ஷன். இந்த ஹார்மோன் தான் சர்விக்ஸ் ரீஜன் ப்ளஸ் பெல்விக் கேர்டல் இது ரெண்டும் வந்து விரியறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஹார்மோன். ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த டைலட்டேஷன் ஆஃப் த சர்விக்ஸ். த ஆம்னியான் ரப்சர் அண்ட் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் ஃப்ளோஸ் அவுட் த்ரூ த வஜைனா. இந்த டைமில் ஆம்னியான் அப்படிங்கிறது என்னது, இது ஒரு எக்ஸ்ட்ரா எம்பரியானிக் மெம்பரேன் இல்லையா, இது ரப்சர் ஆகி அதில் இருக்கக்கூடிய இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் என்னாகும், வஜைனா மூலமாக வெளியில் வரும். ஃபாலோடு பை த ஃபியூட்டஸ். ஸோ இதை தொடர்ந்து என்ன வரும் அப்படின்னா ஃபியூட்டஸ். ஃபஸ்ட்டு இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வெளியில் வர்றது தான் ஃபஸ்ட்டு சிக்னல், குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்னல் இந்த ஆம்னியான் ரப்சர் ஆகி ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வெளியில் வரும். பார்த்தீங்களா? இந்த ஃப்ளூயிடு வெளியில் வரும்போது அதே ஃபோர்ஸ்லேயே வந்து என்ன ஆயிரும், ஃப்யூட்டஸும் வெளியில் வந்துடும். த பிளாசென்டா அலாங் வித் த ரிமைன்ஸ் ஆஃப் த அம்பிளிக்கல் கார்ட் கால்டு ஆஃப்டர் பர்த் இஸ் எக்ஸ்பெல்டு அவுட் ஆஃப்டர் த டெலிவரி. ஸோ ஃபஸ்ட்டு ஆம்னியான் ரப்சர் ஆகி ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வெளியில் வருது, அந்த ஃப்ளூயிடோட சேர்ந்து ஃப்யூட்டஸ் வெளியில் வரும். ஃப்யூட்டஸ் வெளியே வந்த கொஞ்சம் நேரத்தில் என்னாயிரும், பிளாசண்டா வெளியில் வந்துடும். பிளாசண்டா கூட சேர்ந்து இந்த அம்பிளிக்கல் கார்டும் வெளியில் வரும். இதை தான் தேர்டு ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஆஃப்டர் பர்த் இட் டேக்ஸ் 10-45 minutes ஆஃப்டர் த டெலிவரி. இந்த அம்பிளிக்கல் கார்டு பிளாசெண்டா இதெல்லாம் வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும், 10-45 minutes வரைக்கும் எடுத்துக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விமன்ஸுக்கும் இந்த டைமிங் வந்து மாறும். ஒரு சிலருக்கு ரொம்ப நேரம் ஆகலாம், ஒரு சிலருக்கு ஜஸ்ட்டு 5 minutes எல்லா குழந்தை வெளியே வந்த உடனே இந்த வேஸ்ட் எல்லாமே கூட வெளியில் வந்துடும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது பார்ச்சுரேஷன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 stages இருக்கும். ஒன்று வந்து டயலேஷன் ஸ்டேஜு, செகண்ட் வந்து எக்ஸ்பல்ஷன் ஸ்டேஜு, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பர்த் ஸ்டேஜு. இந்த டைமில் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஹார்மோன் பார்த்தோன்னா ரிலாக்ஷன். இந்த ஹார்மோன் தான் பிளாசென்டா ப்ளஸ் கார்பஸ் லூட்டியம் இந்த ரெண்டுத்துலேயும் செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோனு ரிலாக்ஸின். இதுதான் வந்துட்டு பார்ச்சுரேஷனை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் எங்கேருந்து செக்ரீட் ஆகும், திஸ் ஹார்மோன் இஸ் செக்ரீட்டட் இந்த போஸ்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோன். சரியா? போஸ்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோன்லேருந்து செக்ரீட் ஆகக்கூடிய இந்த ஆக்சிடோசினும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டூரிங் த பார்ச்சுரேஷன்ஸ். I hope you understand this topic. Thanks for watching. Kindly like, share and subscribe our channel to get the upcoming videos. Have a fabulous day.